ஒன்னு இப்போ நீங்கள் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெட்ரோமேக்ஸ் லைட் மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு லைட் இருக்கு, உள்ள இது மட்டும் ஆன் பண்ண வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபயர் ஃப்ளை எஃபெக்ட்லாம் இருக்கும், அதாச்சும் அந்த லைட்டில் மின்மினி பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மின்மினி பூச்சியில் பாட்டிலுக்குள்ளே போட்டால் என்ன எஃபெக்ட் வருமோ அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் ஒரு லேம்ப் அது ஃபுல்லாக டார்க் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா, இன்னும் வேறு லெவலில் எஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, தெரியும் வேறு லெவலில் இருக்குல்ல. ஓகே, இந்த பாட்டில் மேலே இந்த காப்பர் ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, இது நம்ம 15 டைம்ஸ் நம்ம சுற்றிக்கலாம். காப்பர் ஒயர் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பழைய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக ஒரு சார்ஜர் இல்லை ஏதோ பழைய அடாப்டர் ஏதாச்சும் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இந்த காயில் தாராளமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நம்ம கடையில் கூட தாராளமாக வாங்கிக்கலாம், நான் கடையில் தான் வாங்கினேன். ஓகே, இந்த பாட்டில் மேலே 15 டைம்ஸ் நம்ம நல்லா சுற்றினதுக்கப்புறம் ஒரு லூப் எடுத்துக்க போகிறோம், ஏதாச்சும் ஒரு ஒயர் எடுத்துக்க போகிறோம், ஒரு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி லூப் மாதிரி நம்ம ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இன்னொரு தடவை நம்ம 15 டைம்ஸ் வந்து நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மூணு ஒயர் கிடைக்கும், இந்த மூணு ஒயரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது கட்டரை எடுத்து நம்ம இது மேலே இருக்கிற பாலிஷை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இந்த டிரான்சிஸ்டர் அப்புறம் ரெசிஸ்டர் நம்மளுக்கு தேவைப்படுது, அது போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டர் டிரான்சிஸ்டர் ரெண்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வருது பார்த்தீங்களா, அந்த டயக்ராமில் எப்படி இருக்கும் ஏ மாதிரி நம்ம வந்து இதை நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். இந்த காயிலை எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இன்னொரு காயிலையும் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கலாம். மேலே இருக்கிற ரெண்டு இன்ஜெக்ஷன் காயிலை நம்ம செஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த சின்ன சின்ன எல்இடி லைட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம செய்யலாம். அதனால் நம்ம கிட்ட வந்து பழைய மோட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மோட்டரில் இருக்கிற இந்த மாதிரி காயில் இருக்கும், இதுவும் வந்து 30 தடவை நம்ம சுற்றுறோம். நம்ம நடுவில் எதுவும் லூப் எடுக்க தேவையில்லை, டேரெக்டாக நம்ம இதை ரொட்டேட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஆப்வியஸாக இதில் வந்து ரெண்டு ஒயர் வரும் இல்லையா, அந்த ஒயர் வந்து எல்இடியில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த லைட் வந்து ஒயர்லெஸ்ஸாக எப்படி எரியுதுன்னு. என் கையில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் இருக்கும், இந்த எல்இடி லைட் மேலே நான் வந்து டேப் அடிச்சிருப்பேன், கிராஸில் ஒரு சும்மா ஒரு காப்பர் ஒயரை வந்து கட்டிட்டு இது மேலே நான் வந்து டேப்பை ஒட்டியிருப்பேன். இது எதுக்குன்னா இது இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து காற்றுல பறக்கும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த காயிலு அப்புறம் இந்த ஃபேனு எல்லாத்தையும் ஒன்றா நம்ம சேர்க்கறதுக்காக நான் 3D பண்ணால இந்த ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது அப்புறம் இந்த மேலே இருக்கிற வலை மாதிரி இருக்கும், அது அப்புறம் உள்ளே ஒரு வலை மாதிரி இருக்கும். இந்த மூணுத்தையும் நான் வந்து 3D பண்ணால தான் பண்ணேன். இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா இப்போ அன்ஃபினிஷ்டாக இருக்குது, அங்கங்கே ஒயர் எல்லாம் இருக்குது, அதை நம்ம ப்ராப்பராக அலைன் பண்ணி இது வந்து ஒரு வின்டேஜ் எஃபெக்ட்ல எடுத்துகிட்டு வரலாம். அந்த காலத்தில் ஹாரி பாட்டரில் இப்படி இருக்கும் அந்த லேம்ப்லாம் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் ஃபைனலி பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபைனல் ரிசல்ட்டாக நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து தனியாக ஒரு 9 volt பேட்டரி நீங்கள் பார்க்கலாம். இது வந்து இந்த பேட்டரி வந்து இந்த ரெண்டு இண்டக்ஷன் காயில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பவர் தருது. இந்த ஃபேனுக்கு பவர் தருதுக்காக 12 volt அடாப்டரை நான் யூஸ் பண்ணுறேன். இதே போடுற டிஐஒய் டாட் ரிலேட்டட் வீடியோஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் போட்டுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.